அவர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு துகளக் வாசிகர் பட்டாளத்தை அவர் உருவாக்கல, அது ஒரு துகளக் ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர். முரசொலியை வச்சா, முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துகளுக்கு வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துகளக் பத்திரிகையை வச்சவர் அறிவாளியா இல்லை துகளக் படிச்சு ஒரு அறிவாளி ஆனாரா அது வந்து தெரியுது. இப்ப திடீர்னு துகளக்கு விழாவில் போய் அவங்க ஆள் தேடி பிடிக்கிறாங்க பாருங்க. துகளக்கு வந்து முரசொலி வச்சிருக்கிறவர் வந்து திமுக, சரி துகளக்கு வச்சிருக்கிறவன் அறிவாளியும். நீங்க முதல்ல அப்படியே அந்த அறிவை அந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் கொடுங்க ஒரு தடவை. ஏன்னா அவன் தான் உங்கள் படம் ஓடணும்னு ஒவ்வொரு முறையும் தரையில் சோரப்படுத்தின்னு இருக்கான். நாங்கள் தட்டில் சாப்பிடும்போதே கண்ட கண்ட நோய் வந்துடுது, அவன் தரையில் படுத்தின்னு இருக்கான். நாங்கள் உலகமெங்காம் தமிழனுடைய வீரம் மானம் நாகரிகம் பண்பாடு வரலாறு பற்றி பெருமையாக பேசிட்டுக்கிறோம். எங்கள் ரத்த பிள்ளையே எங்கள் சொந்தங்களே அண்ணன் தம்பி தரையில் போட சோரத்துன்னு இருக்கான். தூரத்துலேருந்து பார்க்குறவன் சீ இன்னும் நாகரிகம் அடையாத ஒரு ஈன கூட்டமாக இருப்பான் பிறகு இந்த சீமா வெட்டித்தனமாக பெருமை பேசிட்டுருக்கிறான் எப்படி இருக்கு பாருங்க. துக்ளக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி அல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளிங்க, திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவாளி. அவன் தான் தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுனா. நீங்கள் துக்ளக்கை படித்த அறிவாளியானா உங்கள் அறிவு என்னன்னு எங்களுக்கு இப்போ தானே தெரியுது. அப்போ நீட்டு தேர்வு இந்த அஞ்சாப்பு எட்டாப்பு பொதுத் தேர்வுலாம் துக்ளக்க பாடமாக வச்சுட்டா பூரா அறிவாளியாய் அவ்வளோ. அப்பா முரசொலியை வச்சா, முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துகளுக்கு வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துக்ளக்கு வைத்திருக்கிறவன் அறிவாளி அல்ல, திருக்குறள் வைத்திருக்கிற தமிழன் தான் அறிவாளிங்க, திருவள்ளுவனை படிக்கிறவன் தான் அறிவாளி. அவன் தான் தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூறும் அறிவுன்னா.